நேயர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இருக்கோம். உண்மையா சொல்ல போனா ஒரு தமிழ் கலர், தமிழ் வண்ணங்களோட நம்ம நிக்கிறோம். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஐயோ எவ்வளோ அழகா இருக்காங்க. இது பக்கத்துல நம்ம நாதஸ்வரம் மேளம். ஸோ இப்படி ஒரு தமிழ் வண்ணங்களோட தமிழ் செட்டப்போட நம்ம நிக்கிறோம் அப்படின்னா இது ஏன் இப்படி நம்ம நிக்கிறோம் அப்படி கண்ணே கலைமானே படத்துடைய சிறப்பான நிகழ்ச்சி. அண்ட் இந்த படத்துல முதல் பாடல் ஓபனிங் சாங் பாத்தீங்கன்னா செம ஃபேமஸான ஒரு சாங் இல்லையா? என்ன சாங் சொல்லு? அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா. இந்த பாடலோட நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி சில பேரை இந்த ஸ்டேஜ்ல நம்ம அழைச்சே ஆகணும். இந்த படத்துடைய கதாநாயகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை Let's welcome our beautiful heroine in the திரைப்படத்தினுடைய நாயகி மிஸ் தமன்னா பாட்டியா அவர்கள். இந்த படத்துல என்னுடைய ஃபேவரட்டான ஒரு கரெக்டர் அவங்க பண்ணிருக்காங்க. அண்ட் எப்பவுமே எல்லா பெண்களுடையமே ஃபேவரட் அவங்க தான். யார் சொல்லு? வடிவு கரசியா. எஸ், வடிவு கரசியா. ஆண்களுக்குமே, அதாவது இந்த காலேஜ் படிக்கிற பசங்களா இருக்கட்டும், திருமணமான பசங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பெண் ஃப்ரெண்ட் வந்து கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்க்க கூடிய வகையில சூப்பரான கேரக்டர் ப்ளே பண்ணிருக்க சுபத்ரா அவர்கள் தான். வெல்கம், வெல்கம் டு தி ஷோ. படம் பார்த்தோம் எல்லாருமே வந்து லைக் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய, ரசிக்கக்கூடிய ஒரு அழகான படமாக வந்து இது இருந்தது. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப அழகாக இருந்தது படம் பார்க்கும்பொழுது. நீ எப்படி ஃபீல் பண்ண? நான் சில இடங்களில் அழுதேன், நீ அழுததை நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு ஒரு நிறைவான ஒரு படம். சரி, இப்போ நம்ம அந்த டீமையும் மற்றவங்களையும் நம்ம அழைச்சிட்டோம், நம்ம ஸ்டைலில் அழைச்சிட்டோம். நல்லா இருந்துச்சா இல்லையான்னு தெரியல, ஆனால் இப்போ இவங்க ஸ்டைலில் அழைப்பாங்க. எஸ், மகிழ்ச்சும் பாலா ஸ்டைலில் இந்த டீம் அழைக்க போறீங்க, அழைங்கப்பாங்க. பச்சவய காட்டுக்குள்ள புங்க மரகம் பூத்திருக்கு, நால் வழிச்சாலையில புளிய மரங்களுமே பூத்திருக்கு, எட்டு திக்கும் எங்கும் எங்க வேப்ப மரமும் பூத்திருக்கு. நீ வரப்போகும் நேரம் பார்த்து பூத்த பூவெல்லாம் கண்முழிச்சு காத்திருக்கு. ஆத்துல வந்தவளே வைகை, ஆத்துல வந்தவளே எங்க சோழ வந்தா மாரியம்மா, உன்னை அன்போடு அழைக்கட்டுமா, அன்போடு அழைக்கட்டுமா, அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா, எங்க அருகம்புள்ளி மாலக்காரி அழைக்கட்டுமா, அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா, எங்க சோழ வந்தா மாரியம்மா அழைக்கட்டுமா. ஓடியாத்தா வன்னி மரம் பிளந்து, ஏன் ஆத்தாளுக்கு வன்னி ஒன்று மரம் பிளந்து, ஏன் தாய கொண்டு செல்ல வாகன பெட்டி செஞ்சான், அந்த பெட்டிக்குள்ள ஏன் அஞ்சன மையக்காரி அடங்காத கோபக்காரி. எங்க சோழ வந்தா மாரியன எப்படி அழைச்சா தெரியுமா? என் சோழ வந்தா மாரியம்மா எப்படி அழைச்சா தெரியுமா? அங்கே மஞ்சனமா பூசிக்காரி அழைக்கட்டுமா, அங்கே மாதிரி கொழுந்து வாடக்காரி அழைக்கட்டுமா, அங்கே மஞ்சனமா பூசிக்காரி அழைக்கட்டுமா, அங்கே மாதிரி கொழுந்து வாடக்காரி அழைக்கட்டுமா. ஓடியாத்தா பெட்டி வந்துருச்சப்பா, மக்கள் எல்லாம் கூடி நின்றுருச்சப்பா, என்ன இது பெட்டி என்று யோசித்து பார்க்கும்போது என் தாய் பெட்டிடா, அது பெட்டியில் ஏதான் இருக்குமோ, இல்லை வண்ணம் இருக்குமோ, இல்லை வெள்ளி இருக்குமோ, ஏதான் இருக்குமோ பயந்து நிற்கும் பார்க்கும்போது, யாய் இது நம்ம தாய் பெட்டிடா, நம்ம சோழ வந்தன் காத்த மாறி பெட்டிடான்னு சொல்லி இந்த மக்கள் எல்லாம் கூடி நின்று வருஷம் வருஷம் கிளறிக்கு
அந்த 21 தெய்வங்களும் 61 பந்திகளும் அத்தனைக்கும் காவலா இருக்கக்கூடிய எங்க 18ஆம் அடிகருப்பேன் ஐயா எங்க 18ஆம் அடிகருப்பேன் எப்படி காவலாக்குறான் தெரியுமா அங்க பாக்க பயமா இருக்குது கருப்பச்சாமி பக்கம் வந்தா உள்ள இருக்குது ஓடியா கருப்பு பாக்க பயமா இருக்குது கருப்பச்சாமி பக்கம் வந்தா உள்ள இருக்குது ஓடியா நல்ல நல்ல குதிரையில வீச்சருவா கொண்டிக்கிட்டு நல்ல நல்ல குதிரையில வீச்சருவா கொண்டிக்கிட்டு நல்ல நல்ல குதிரையில வீச்சருவா கொண்டிக்கிட்டு விளையாடி ஆடி வரா விளையாடி ஆடி வரா காவக்காரன் கோவக்காரன் பக்க 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 பயமா இருக்குது கருப்பச்சாமி பக்கம் வந்தா உள்ள இருக்குது ஓடியாத்தா ஓடியாத்தா சூப்பர் 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 பயங்கரமா அழைச்சிட்டீங்க. இதுதான் இந்த சாமியை பார்க்கும்போது எங்களுக்கு கிட்ட போனோம் இல்ல இல்ல முடியாது முடியாது கிட்ட போனோம் டச் பண்ணுங்க அவங்க கண்ணை டச் பண்ணுங்க. ஏன் பயப்படுறீங்க நீங்க நீங்க பேங்க் ஆபீசர் தானே போலீஸ் ஆபீசர் மாதிரி பேங்க்ல என்ன கம்ப்யூட்டர் முன்னாடி சரி போ தொட்டு பாருங்க பாய் ஆஸ்கிங் மீ டு டச் யா समथिंग எல்ஸ் ஆஸ்கிங் மீ चलो சரி ஒரு செல்ஃபி சாமியோட ஒரு செல்ஃபி எடுத்துங்க ரெண்டு சாமிக்கு நடுவுல சமணா थैंक यू थैंक यू थैंक यू ஓகே இந்த பாட்டை பாடுனவங்க மதிச்சேம் பாலா டீம் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டை பாடினீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ சார். அதாவது கண்ணே கலைமானே வந்து ஒரு ரூரல் சப்ஜெக்ட் வில்லேஜ் பற்றி பேசக்கூடிய ஒரு அழகான படம். ரூரல் சப்ஜெக்டை பற்றி பேசுறதுக்கு படித்த அர்பன் லேடிஸ் வந்திருக்காங்க ஓகே டீச்சர்ஸ் பேங்கர்ஸ் சரியா. கண்ணே கலைமானே இந்த படத்தில் வந்து எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்கு. அதில் முதல்ல என்ன விஷயம் பார்த்தோம்னா இந்த படத்துடைய டைட்டில். இந்த டைட்டில் வந்து நம்மளுடைய லேடிஸ் ஒவ்வொருத்தரும் எப்படி சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். கண்ணே கலைமானி ஆஹா பியூட்டிஃபுல் யா கண்ணே கலைமானி. எனக்கு என்னன்னா தமிழ் பெண்கள் நம்ம ஊர்ல பெண்கள் எல்லாமே இந்த கண்ணேங்கிற வார்த்தையை ரொம்ப ராகம் போட்டு அப்படி இனிமையா சொல்லுவாங்க. உங்க குழந்தை எப்படி கூப்பிடுவீங்க? பையன். அதனால கண்ணா அதுதான் அவனோட நார்மல் இதுவே. சரி கண்ணா கலைமானே சொல்லுங்க. கண்ணா கலைமானே உதய் சொல்லுவார் கண்ணம்மா கண்ணே கலைமானே அம்முக்குட்டி. சரி இந்த வார்த்தைய இந்த கண்ணே கலைமானேங்கிற வார்த்தையை நீங்க எப்படி உச்சரிக்க போறீங்க? கண்ணே கலைமானே. பிலிம்ல பாத்தீங்கன்னா அவங்க தமனாவோட கண்ணு தான் மெயின் இம்பார்ட்டன்ட். அதுதான் மேபி அந்த கான்செப்டாக இருக்கும் நான் நினச்சி பார்த்தேன் ஆக்சுவலி. சரி கண்ணே கலைமானே. ஓகே கண்ணே கலைமானே. சூப்பர் சூப்பர் முத்தமே கொடுத்துட்டாங்க. கண்ணே கலைமானி. ஓ வடிவுகரசி மேம் நீங்கள் சொல்லுங்கள். வார்த்தையாக சொல்லணுன்னா கண்ணே கலைமானே அப்படின்னு சொல்லிடலாம். குழந்தைய கொஞ்சணும்னா கொஞ்சம் ராகம் போட்டால் தான் அதுக்கு புரியும். கண்ணே கலைமானே பொன்னே பூச்சரமே அப்படின்னு லைனாக போகணும். தமிழை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கண்ணை கலைமானே நார்மலாக நான் கண்ணை கலைமானே சொல்லி கூப்பிட மாட்டேன். பட் த ஒன்லி க்ரீச்சர் தட் ஐ டாக் லைக் தட் டூ இஸ் மை பப்பி. I become like that. I become like one child myself. I start babbling. So, okay. இப்படி இருக்கு நல்லா இருக்கு இதே நல்லா தான் இருக்கு கண்ணே கலைமானி. பியூட்டிஃபுல் மேம். வசுந்தரா இதெல்லாம் எனக்கு வராது. அவங்க கிட்ட நாய் குட்டி இல்லை. உங்களை மாதிரி சொல்லுங்க. கண்ணே கலைமானே லைக் தட். உதய் சார் வந்து யார் பெஸ்டா சொன்னாங்க?
ஆக்சுவலாக அம்மா தான் நல்லா சொன்னாங்க. என்ன இல்லை 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 நான் சொல்கிறது கேளுங்க, இந்த படத்தோட டைட்டிலுக்கும் அதுக்கும் கதைக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்குது. அது படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும், அது படம் பார்க்க முடியும் தெரிஞ்சிருக்காது. பட் அம்மா வந்து எப்பவுமே என்னை வந்து கண்ணு என்ன கண்ணு அப்படி தான் படம் ஃபுல்லாகவே என்னை கூப்பிடுவாங்க. ஸோ எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்ல வந்தேன். இந்த படத்தில் அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த படத்துக்கான போஸ்டர் ஸ்டில்ஸ் மிரள வைக்கிற மாதிரி ஒரு போஸ்டர்ஸ், மிரளங்கிறத விட இன்னும் எமோட் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்டர் ஸ்டில்ஸ். நேரம் பார்த்தீங்கன்னா கண்ணே கலைமானேன்ற வார்த்தையை வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ உதய வந்து ஒவ்வொருத்தருமே எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்றத வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும். சீனு ராமசாமி சார் உங்களை வந்து எப்படி கூப்பிடுவார்? சார் 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 ஓகே மேம். வடிவு கரிசி மேம் தம்பி தம்பி கண்ணு தமனா எப்படி கூப்பிடுவீங்க? உங்க பையன் உங்களை எப்படி கூப்பிடுவாரு? வரும்போது கூட பார்த்தேன் அந்த போன்ல பேசிட்டு வரும்போது அந்த ஒரு சிம்பிளாக வர்றது நிஜமாகவே அவங்க ஃபேமிலிலேயும் அவங்க அப்பாவும் சரி அவங்க தாத்தாவும் சரி அவங்களும் இருந்ததுக்கு அவர் அதே மாதிரி இருக்கார். எனக்கு ஏன் பிடிக்குதுன்னா என் பக்கத்து வீடு என் ஃப்ரெண்டு மாதிரி, எனக்கு ரொம்ப அப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியுது, அதனால ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஃபீல் இஸ் வெரி சாஃப்ட் ஹார்ட்டட். ஓகே அடுத்து ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸை கேட்டுருவோமா? டீச்சர்ஸ்க்கு பிடிச்சிட்டா வந்து எல்லாருக்கும் பிடிச்சிடும். ஓகே டீச்சர்ஸ் கேட்டோம். டீச்சர்ஸ் சார் நான் ஒரே வடிவில் சொல்லணும்னா இயல்பான மனிதன் சார். இயல்பான மனிதன், எதுவுமே ஒரு டிஃபரன்ஸ். இயல்பான மனிதன் எனக்கு ஒரு ஆக்டர் மாதிரி தோணலை. மேம் சொன்ன மாதிரி அவர் வரும்போது அந்த ஒரு பயமும் ஒன்றும் இல்லை, இயல்பான அவர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு பிரதராக தோணுது எனக்கு. ஓகே இயல்பான மனிதர், தேங்க்யூ. அவர் க்யூட்னஸ் ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும். அது சூப்பர். அந்த சம் மாதிரி இருக்குல்ல அவர் பேசும்போது அது அழகா இருக்கு. நீங்க ஒரே ஆள் தான் எங்க கரெக்டா சொன்னீங்க, ஏன்னா ஆல்வேஸ் அதே சொல்லிட்டே இருப்பேன். ஹை ஃபை ஹை ஃபை. என்னோட பையன் எப்படி நடிச்சா இருக்குமோ அதே மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அதனால நான் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நீங்கள் நடித்தா அந்த படத்தை நாங்கள் விரும்பி ரொம்ப இதாக பார்ப்போம். அது எப்படி சொல்கிறதுனே எங்களுக்கு தெரியல. சந்தானம் சாரோட பேர் செம்ம எக்ஸ்ட்ராடினரி காமெடி. அவர் கோச்சிங் போயிடாருங்க, நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே நான் ஒரு பேங்கர், எனக்கே உதவி பிடிக்கும். பேங்கருக்கு ஏன் உதவி பிடிக்கும் இல்லை, இஸ் அ பில்டின் பில்டின் அப்பாவி முகம். அது மாறவே மாறாத ஒரு அப்பாவி முகம் இருந்துகிட்டே இருக்குது. ஈவன் கோபத்துலேயும் சரி அழுகையிலையும் சரி துக்கத்துலேயும் சரி அந்த அப்பாவித்தனம் போகிறதே ரியாக்ஷன்ஸ் வராது. அந்த ஒரு அப்பாவித்தனம் இருக்கிறதுனால தான் ஐயோ பாவம் புள்ள அப்படின்ட்டு பார்க்குற மாதிரி. நீங்கள் பேங்க்கில் வேறு சரிங்களா? பேங்க் மேனேஜர் கேரக்டர் பண்ணிருக்காங்க, அதை பத்தி பேசுங்க. அவங்க அதிகாரி, நான் ஒரு ஏழை குமாஸ்தா. நீங்க சொன்னது உங்களுக்கு புரியலையா? சாரி கொஞ்சம் தமிழ். இப்போ இப்போ கொஞ்சம் கத்துக்கிறேன். போறேன். ஷீ இஸ் எ போயட். நோ ஹி வாஸ் ஜஸ்ட் ரெஃபரிங் டு யூ ஆஸ் an officer. ஐ டோல்ட் யூ ஆர் an officer பட் ஐ அம் எ புவர் கிளர்க். கிளர்க். பட் ஈவன் ஐ அம் எ எம்ப்ளாய். மேட் எ ஜோக் தட்ஸ் ரைட். ஓகே. இல்ல அவங்க கரெக்டர் எப்படி பண்ணிருந்தாங்க அது சொல்லுங்க. தட் வாஸ் ரியலி ஃபண்டாஸ்டிக் மேம். See, one particular scene I just... தமிழ் புரியும் சில வார்த்தைகள் மட்டும்தான். சரி அப்ப ரைட். ஒரே ஒரு சீன் வந்து ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் யூ டு டூ தட் அண்ட் யூ டிட் இட். என்னன்னு சொன்னால் அவங்க அப்பா வருவார்ல ரூம்குள்ளே வரும்போது பேசுவாங்க, அப்போது நீங்கள் வந்து போய் ஆசீர்வாதம் வாங்குவீங்க. அதுதான் வந்து நிஜமான ஒரு
ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கான ஒரு தருணம் அது. ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் யூ டு டூ அண்ட் ஐ ஷுட் சே குடோஸ் டு அவர் டிரெக்டர். அவர் வந்து அந்த கரெக்டான டைமில் வந்து கரெக்டாக அந்த காட்சியை வச்சுருந்தார். அண்ட் யூ டிட் இட் வண்டர்ஃபுல்லி வெல். ஸோ இந்த படத்தினுடைய கேப்டன் ஆஃப் த ஷிப் திரு சீன்ராம் சாமி. தெரியுமா அவரோட பேங்கில் உங்களை பார்த்துருக்கேன். அவர் ஒரு எழுத்தாளர். ஃபஸ்ட்டு வந்து ஒரு செலான் வந்து ஏதோ ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. தர்மதுரை படத்தை பற்றி சொன்னாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. ஸோ அப்படி அதில் வந்து தெரியும். அப்போ அவங்க தான் இன்ஸ்பிரேஷன் பாரதி கரெக்டர். சார் நான் ரொம்ப அவசரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓடி வந்திருக்கேன் சார். ஏன்னு சொன்னால் இந்த கருத்துக்களை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. இது வந்து ரொம்ப பாசிட்டிவான மூவி சார். ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட் அந்த பாசிட்டிவிட்டி வந்து அப்படியே பயங்கரமாக ததும்பி நிற்குது. நீங்கள் கைத்தறியை வந்து அந்த படத்தில் ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க சார். அது ஆஃப் லேட் ஒரு 5 வருஷமாக நாங்களும் கைத்தறிக்கு மாறியிருக்கோம். இதுக்காக உறையூர் உடுப்பி அங்கெல்லாம் போய் கைத்தறி கிடங்களை இருந்த புடவைகளை வந்து எங்கள் வடநாட்டு நண்பர்களுக்கு அறிமுகம் பண்ணி நாங்கள் செஞ்சுருக்கோம். 20,000 முறை கால்களை உதைத்தாதான் நம்மளுக்கு இந்த சாரி கிடைக்குது. 700 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அந்த 20,000 தடவை காலை அசைக்கிறது வந்து ஜஸ்ட் 700 ரூபாயா அப்படின்னு சொல்லிலாம் நான் வருத்தப்பட்டிருக்கேன். அதே வசனத்தை மேடம் பேசினாங்க, தமன்னா மேடம். இது யாரா என்கிட்டேந்து யாரோ என்கிட்ட ஒட்டு கேட்டாங்க போல இருக்கே அப்படின்னு. ஏன்னா நான் எப்போ பார் சொல்லக்கூடிய உங்கள் டைரக்டர் தான். ஒரு பெரிய குரூப் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லும். அது அவங்க சார்பில் நான் நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. அதில் நீங்கள் கைத்தட்டி ரசித்த சீன்ஸ்லாம் எந்த சீனில் அதிகமாக கைத்தட்டினீங்க? எனக்கு பாரதின்னு நீங்கள் ஹீரோயினுக்கு பேர் வச்சா கூட எனக்கு பாரதியாக பார்த்தது வந்து வடிவுக்கரசி அம்மாவை தான். ஆரம்பத்தில் வந்து சின்ன சின்ன கேரக்டர் அவங்களோட நம்ம பெண்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுற மாதிரி இருந்தால் கூட கடைசியாக பிரச்சனைன்னு வந்து தவிச்சு நிற்கிறப்போ கண்ணு தரடா போச்சு வாழ்க்கையாக போச்சு உயிர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த அந்த வசனம் வந்து அட்டகாசம். அதுவும் அம்மா வந்து ரொம்ப நல்லா பேசுவாங்க. எங்கெல்லாம் கைத்தட்டினீங்க? ஃபர்ஸ்ட் அவங்க ரசம் வாங்கி குடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் சரி சரி சாதம் போடு அதையும் ரசி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது என்னவோ தெரியலடா. வடிவுக்கரசி அம்மா படம் நான் நிறைய பார்த்துருக்கேன். 100 படத்துக்கு மேலே நடிச்சிருப்பீங்களா? 50 வயசு 55 வயசு இருக்கும்ல உங்களுக்கு? 60 வயசு ஆகுதுமா எனக்கு அப்பா. இன்னும் அப்படியே அந்த சிவாஜியார்னு சொல்லும் படையப்பா அந்த கெட்டப்ப ஒரு சில பிளேஸ் வந்து சான்ஸே இல்லை உங்களை தவிர அந்த பிளேஸ் யாருமே பண்ண முடியாது. ஆக்சுவலாக அந்த ரசம் சீனை நிறைய பேர் பாராட்டுறாங்க சார். ஏ அந்த அந்த சீன் ஆக்சுவலாக வந்து ட்ரிம்மிங்கில் தூக்கிட்டாரு. நான் போய் சண்டை போட்டு சார் சூப்பர் சீன் சார் அப்படின்னு சொல்லி வச்சேன். அவருக்கு சார் ஏன் சார் தூக்குனீங்க? நல்ல ரசம் கிடைக்கலன்ற கோவம் தான். ஐயோ ப்ரொடக்ஷன் ரசம் அப்படிதான் சார் இருக்கும். வேற என்ன சீனுக்கு? நீட் எக்ஸாம்க்கு ஒரு சீன் வந்தது, அது உண்மையாலுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. உதய் சார், இந்த படம் வந்து பல சமூக பிரச்சனைகளை பேசுது, ஆனா எந்த பர்டிகுலர் சமூக பிரச்சனை உண்மையிலே பாதிச்சுன்னு சொன்னா எந்த சமூக பிரச்சனை? நீட் அந்த சீன். நீட் அந்த சீன் அந்த அந்த பொண்ணு அனிதாவோட மரணம் எப்படியோ தமிழ்நாட்டு எல்லாருடைய மனசையும் பாதிச்சதோ அது மாதிரி தான். நாங்கள் அதை ஷூட் பண்ண அந்த அந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாளில் நாங்கள் அதை படப்பிடிப்பு போனோம். அந்த சீனுக்கு ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப மெனக்கிட்டோம். அந்த டயலாக் வந்து உட்காந்து நிறைய ரீஒர்க் பண்ணி இது நல்லா உரைக்கணும், சில பேருக்கு இது உண்மையாகவே இந்த இந்த டயலாக் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நானும் டைரக்டர் சார் உட்காந்து அது ஃபுல்லாக அவர் தான் வசனம் எழுதினார். நான் வந்து இல்லை சார் இன்னும் கொஞ்சம் கொடுங்க நிறைய அவரை போட்டு பாடப்படுத்தினேன். ஏன்னா அந்த விஷயம் என்ன ரொம்ப பாதிச்சது. மேரேஜ் ஆன பிறகு அவங்க மேரேஜ் ஆன பிறகு அவங்களோட சாரியெல்லாம் துவச்சி காய போடுவாங்க. அப்போ மேம் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அந்த ரியாக்ஷன் வந்து யாராலுமே பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சீனில். என்ன அறியாமே நான் நல்லா கிளாப் பண்ணேன். அந்த சீன் ஏன் பிடிச்சதுன்னா சார் எங்கள் ஹஸ்பண்ட் சத்தியமாக பண்ண மாட்டார். சார் பண்ணதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். வேற ஒன்று உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ பிடிச்சது கை தூக்குங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் பிடிச்சது? இனிமேல் வர பசங்க தலைமுறைகள் வந்து இதெல்லாம் பார்த்து கத்துக்கணும். இது பாவடத்தை அப்படி இல்லை. வயசு வேலைக்கு போகும்பொழுது தானும் வேலை செஞ்சு போனா நல்லா இருக்கும். அது பார்க்க நல்லா இருக்கு சார். அடுத்தவங்களுக்கு இந்த மனைவியினுடைய உள்ளாடைகளை குறிப்பா பாவாடையை துவைக்கிற சீனை வந்து ஏன் வச்சீங்க சீனு சார்? இப்படி நீங்க வகைப்படுத்துறதே தப்பு. உள்ளாடை பாவாடைன்னு சொல்றதே தப்பு. மனைவியுடைய உடை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கணவன்
தன் மனைவி மேலே வச்சுருக்கிற அன்பு தான் அது. நான் எங்கள் அம்மா சேலையை பொத்தி படுத்திருக்கேன். நாங்கள் இளமையாக இருக்கும்போது ரொம்ப வறுமையான ஒரு குடும்பம். அப்போ போர்வை இல்லாமல் எங்கள் அம்மாவோட சேலையை பொத்தி நான் படுத்திருக்கேன். இப்போ எங்கள் அம்மா அப்போ மூக்குப்பொடி போடுவாங்க, அந்த சேலை முழுக்க அந்த மூக்குப்பொடி மணம் இருக்கும். ஏன்னா அப்போ நாங்கள் எங்களுடைய தம்பிமார்கள்லாம் சேர்ந்து படுத்திருக்கும் போது கடைசி பையன் யூரின் போயிடுவான், அந்த சேலை ஈரமாயிடும். அப்போ ஈரமான பகுதியிலேருந்து தப்பிக்கிறதுக்கும் அவன் சேலையை பிடிச்சி இழுப்பானுங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை பின்புலத்திலேருந்து வந்தனால ஒரு கணவன் அப்படிங்கிறவன் வந்து வீட்டில் இருக்க வேலைகளை செய்யணும். ஏன்னா அவனோட புத்தியில் வந்து இதெல்லாம் பெண்களுக்கான தொழில், இதெல்லாம் பெண்களுக்கான வேலைன்னு அவன் நினைக்கிறான். பட் என்னோட கமலக்கண்ணன் அப்படி கிடையாது. சார், அவங்க எல்லோரும் நீங்கள் வந்து ஒய்ஃபை வந்து பார்ட்னராக பார்க்குறீங்க அதெல்லாம் சொன்னீங்க. உங்கள் ஒய்ஃப்க்கு ஒரு கப் காஃபி போட்டு கொடுத்துருக்கீங்களா சார்? கொடுத்துருக்கேன். போட்டிருக்கீங்களா? அப்போ இது ஹேட்ஸ் ஆஃப் சார். காஃபி விட டீ தான் ஈஸி. பேக் டீ பேக் தான் டீ தான் நிறைய போட்டு கொடுத்துருக்கேன். இந்த படத்தில் ஒய்ஃப் பேச்சு பேரண்ட்ஸ் பேச்சு எல்லாரையும் கேட்குறீங்க, எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக இருக்கீங்க. இதே மாதிரி உங்கள் அம்மா அப்பாட்ட நீங்கள் ரெண்டு பேருக்கும் ஏற்ற மாதிரி நடந்துக்கிறீங்களா சார்? ட்ரை பண்ணுறேன், அவங்கள தான் கேட்கணும். ஓகே, அடுத்த சீன் வேறு இந்த சீன்லலாம் கிளாஸ் பண்ணு. பொண்ணு பார்க்க போ வந்திருக்கும் போது பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்குமே மாப்பிள்ள சான்ஸே இல்லை சார். வடிவுக்கரசு மேம் அவர் ஏஞ்சி நிற்பார் பாருங்க, பொண்ணை பார்த்தோன்னே இவன் ஏன்டி ஏஞ்சி நிற்கிறாங்க, அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. இந்த கமலக்கண்ணன் பாரதி சினிமாவை உங்கள் பேரில் வந்து பார்க்கும்போது எப்படி இருந்தது? உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது கமலக்கண்ணன் பாரதி இந்த பேர்? சி, சிம்பிளாக சொல்லணும்னா நான் எப்போ வரைக்கும் சிங்கிளாக இருக்கேன், அதோட காரணம் இந்த மாதிரி படங்கள். சச் ஐடியலிஸ்டிக் லவ், சச் ஐடியலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ், இது கிடைச்சா ஹூ வில் நாட் வாண்ட் டு பி இன் அ ரிலேஷன்ஷிப்? ஸோ ஐ திங்க் எவ்ரி கேர்ள் இன்ட்ரென்சிக்லி சர்ச்சஸ் த கமல்கண்ணன். அந்த மாதிரி ஒரு ஆளுக்காக தான் எல்லோரும், ஒரு பொண்ணுக்கு அது தான் வேணும் ஆக்சுவலி, அதுதான் தேவை. பட் அது கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், காட் ஓன்லி நோஸ். இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே தமிழ் பசங்க கிட்ட இருக்கு. நம்ம தமிழ் பசங்க அப்படி தான் இருக்காங்க. அப்போ தமிழ் பையனை தான் கல்யாணம் பண்ணணும். கொஞ்சம் தேடி பாருங்க கொஞ்சம். மேம் உன என்ன வேலை தரவை பார்க்க சொல்றாங்க. என்ன புரிஞ்சிருச்சு? என்ன இந்த சீன்? ஓகே, என்ன சீன் கிளாப் பண்ணீங்க? தமிழா மேம் கல்யாணம் முடிச்சு அடுத்த வண்டி எடுத்துகிட்டு போகும்போது அப்படி பார்த்துட்டு அவ்வளவ மாமியாருக்கு ஏஞ்சி வேலை செய்வா உதவி செய்வான்னு பார்த்தா இவ பாட்டுக்கு இந்திரா காந்தி மாதிரி உரப்பா போறாள் அப்படின்னு கிளாப்பிங்கா இருந்துச்சு. ஓகே, இந்திரா காந்தி இது ரெண்டு மூணு இடத்துல அதோடைய ரெஃபரன்ஸ் இருந்தது. ஸோ வை இந்திரா காந்தி கேரக்டர்ஸ்? அந்த வயசானவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா, அந்த காலத்தில் படித்த பெண்களை பார்த்தாலே வந்து அப்படி அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு, எல்லாரும் அந்த ஊரே மதிக்கிற ஒரு பொண்ணு அப்படின்னும் போது இந்திரா காந்தி மாதிரி போகிறா, இந்திரா காந்தி மாதிரி போகிறான்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. ஓகே, அப்படி சொன்ன பாட்டியே வந்து நான் இந்திரா காந்தி இந்திரா காந்தி உடைய சொன்னேன், நீ இன்னைக்கு டெல்லிக்கே போகிற அப்படின்னு வாழ்த்துறாங்க கிளைமேக்ஸில். இது இருக்காங்க இந்திரா காந்தி. வாட் யூ திங்க் அபவுட் செட்டில் இவங்களை பார்க்கும்போது, இவங்க காஸ்டியூம் பார்க்கும்போது எனக்கு அவங்க ஞாபகம் தான் வந்தாங்க. அதுதான் டைரக்டர் வச்சுருந்தார். அந்த கேரக்டரைசேஷன் பயங்கர போல்டான கேரக்டரைசேஷன், நிறைய அரசியல் பேசுகிற கேரக்டரைசேஷன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ அவங்க பார்க்கும்போது பாரதி கேரக்டர் தான் ஞாபகம். நீங்கள் சொல்லுங்கம்மா வடிவகரசி மேம், இந்திரா காந்தி அவங்க நீங்கள் தான் ரெண்டு மூணு முறை ரெஃபரன்ஸ். ஆமாம், நீங்கள் தான் அடிக்கடி சொல்லியிருப்பீங்க. ஸோ நீங்கள் சொன்ன பிறகு தான் நாங்கள் ரிலேட் பண்ணிக்கிட்டோம். ஆமாம், அப்படி தான் சொன்னேன்னா டைரக்டர் சொல்ல சொன்னார். இல்லை நானே சொன்ன மாதிரி கேட்குறீங்களாப்பா. ஓகே, தமிழாவோட கலர் பேசப்பட்ட ஒரு விஷயம் படத்தில், அவங்கள சுவிங்கமோட கலர் அப்படின்னு சொல்லி வடிவுக்கரசிமா சொன்னாங்க. From milk, you have brought me to chewing gum. Wow. நாங்க இல்ல, உங்க டைரக்டர் சுவிங்கம் கிடையாது. சுவிங்கம் இல்ல. செவிக்குன்னு ஒரு கலர். அது வந்து என்ன தெற்கத்தி மொழியில வந்து சொல்லணும்னா, அது மதுரையில மதுரை தேனி இந்த தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய, அதில் வந்து ரொம்ப அவங்கள தாண்டிய ஒரு கலர்ல இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்க்கும்போது சிவீர்ன்ற நிறம். சிவீர், ஓகே. சிவீர் அப்படிங்கிறது சிகப்பை தான் அவங்க சிவீர்னு கலோக்கியல்ல சொல்றாங்க. இங்கே உள்ள பெண்கள் என்ன சொல்கிறாங்க தமனாவோட கலரை பற்றி? அவங்களோட கலர் வந்து அப்படியே ஒரு ஒரு மென்மையான பிறந்த குழந்தையோட அது இது வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அது ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்குது. அவங்களுக்கு மேக்கப்பே தேவையில்லை. ஆல்வேஸ் நாங்கள் அவங்களை ஃபீல் பண்ணுறது அப்படி தான், ஹீஸ் கமிங் பை மைதாமா. என்னோட டாக்டர் சொல்கிறது மைதாமா தான், மைதாமா. பட் இட்ஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் ஃபார் யூ, டோன்ட் டேக் வேர். இல்லை இல்லை, அவங்க அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். And especially, I think it's a good place because nariya beautiful women, idu da correct made adhu solradhukku.
பியூட்டி ஹேஸ் நத்திங் டு டூ வித் கலர். தமிழில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். நான் ஒவ்வொரு நாள் நிறைய படங்கள் இப்போ பண்ணும்போது, நாட் கண்ணை கலைமானே, பட் சில படங்கள் பண்ணும்போது ஐ ஸ்பெண்ட் 4 hours ஃபார் மேக்கப் டு சேஞ்ச் மை கலர் ஸோ தேட் ஐ லுக் பெட்டர். இதை விட பெட்டர் தெரிகிறதுக்கு ஐ ஸ்பெண்ட் 4 hours எவ்ரி மார்னிங். அது பாகுபலியாக இருக்கலாம், தேவி இருக்கலாம், இப்போது சைரா இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறையா பேர் என்ன என்ன கலர் விட உங்கள் கலரில் இருக்கும்போது நான் நல்லா இருப்பேன்னு யோசிக்கிறாங்க. அதனால நான் காலையில் ரொம்ப ரொம்ப ஏர்லியாக எழுந்துட்டு 4 hours மேக்கப் போடுறேன். ஸோ ப்ளீஸ், ஃப்ரம் சம்மன் ஹூ இஸ் லைக் மீ, நம்ம ஊரோட கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். எனக்கு That's what I think is beautiful. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மைதா மாவை விட காபி கொட்ட கலர் தான் நல்ல கலர்ன்றாங்க. இந்த படம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து எமோஷ்னலான நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. எந்த ஒரு சீனை பார்த்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ண? அழுகைனா ஒரே சீனை தான் மெயினாக சொல்லணும். ஐயா வந்து உதயநிதி ஐயா வந்து அம்மா கிட்ட, அதாவது அவங்கள காணும்னு சொல்லிட்டு தேடுவாங்க இல்லையா ஒரு காட்சியில். அப்போ வந்து நான் அவங்கள தேடினேன், நான் பயந்துட்டேன் அப்பத்தா அப்படின்ட்டு அவங்க கட்டி பிடிச்சி அழுவாங்க. அது எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு அழுதுருப்பாங்க. என் பக்கத்தில் நிறையா யங்ஸ்டர்ஸ் உட்காந்துட்டு இருந்தாங்க. படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி பண்ணிட்டாங்க. என்னன்னு சொன்னால், அவங்களுடைய ஐலைனர் எல்லாம் வழிஞ்சிட்டே இருந்துச்சு. இன்னும் பொதுவில் அழறது அப்படிங்கிறது வந்து சின்ன வயசு பொண்ணுங்க வந்து ரொம்ப அழமாட்டாங்க, அவங்க ஸ்ட்ராங்காக இது பண்ணும். பட் அதை மீறி அவங்கள வந்து இந்த மூவி அழ வச்சது அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அது மாதிரி பல சீன்கள், சின்ன சின்ன வேர்டெல்லாம் ரொம்ப கூர்மையாக பார்த்தோன்னு சொன்னால் நல்ல டச் இருந்தது சார். எனக்கு வந்து அந்த எண்ணெய் தேய்க்கும் போது, ஏன்னா நீங்கள் உங்களை என்ன பண்ணிட்டாங்களோ இழுத்துன்னு போயிட்டுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ வந்து எண்ணெய் தேய்க்கிறதுங்கிறது அப்படியே ட்விஸ்ட்டு. மெதுவாக வந்து அவங்க எண்ணெய் தேய்ச்சி அந்த நீங்கள் அந்த கண்ணீர் விடும் போது அழகாக இருந்தது அந்த சீன், ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல் கிரெடிட் அங்கே அவர் உட்காந்து அவர் தான் கதை சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு, சரி இது வந்து ஒரு ஃபேமிலி, இது வந்து நான் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி இந்த கேரக்டர், பாரதி கேரக்டர், முத்துலட்சுமி கேரக்டர், அப்பத்தா கேரக்டர், பூராம் சார், எல்லாருக்குமே ஈக்குவலாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுற ஒரு படமாக இருந்துச்சு, கதையாக இருந்துச்சு. எல்லாருமே ஒரு கதாநாயகனுக்கு ஈக்குவலான ஸ்ட்ராங்கோடு இருக்காங்க கதையில். இப்படி இருக்கிற ஒரு கதையை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெருந்தன்மை வேணும், இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். இந்த கண்ணே கலைமானே கலங்காமல் உங்ககிட்ட வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து என்னோடய ப்ரொடியூசர் அண்ட் என்னோடய ஆக்டர் உதய் சார் தான். இது அவரை ப்ரைஸ் பண்ணுறதுக்காக இல்லை, மற்ற எல்லாருக்குமே அவர் ஒரு முன்னோடியாகவும் இந்த விஷயத்தில் அவர் மாறுறார். இந்த படம் இன்றைக்கி மக்களால் கவனிக்கப்படுது. என்னுடைய பிரதான பத்திரிகையாளர் சந்திப்பிலேருந்து வர்றேன். என்னோடய தர்மதுரைக்கு கூட இவ்வளவு பாராட்டுகள் அவங்க யாருமே எனக்கு தெரிவிக்கலை. ஆனால் இந்த படத்துக்கு எல்லாருமே என்கிட்ட வந்து கை கொடுத்து என்னை வாழ்த்திட்டு போனாங்க. ஸோ அப்போ இந்த கனவு நிறைவேறுச்சு அப்படின்னா அதுக்கு கண்ணா மூளையாக இருந்தது வந்து அவர் தான். உதய, நீங்கள் ஒரு நடிகராக எப்படி பார்ப்பீங்க? கொஞ்சம் மோசமாக தான் பார்த்துட்டு இருந்தது. இல்லை ஃபஸ்ட்டு நிமிர் பார்த்துட்டு தான் அவருக்கே அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அதுமாதிரி கிண்டல் பண்ணார், என்ன சார் படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, சும்மா டான்ஸ் ஆடிக்கிட்டு வாங்க சார், நல்ல படம் எடுப்போம், நல்ல படம் எடுப்போம் அப்படின்வாரு. சொல்லுங்கள் சொல்லுங்கள், நீர்ப்பறவையிலேருந்து எனக்கு ஒரு படம் எடுக்கிறோமோ இல்லையோ, 10 நாளைக்கு ஒரு வாட்டி ஆஃபீஸ் வந்துடுவார், எங்கிட்ட பேசுவார், என் படங்களை நல்லா கிரிட்டிசைஸ் பண்ணுவார், நான் அவரோட படங்களை கொஞ்சம் சொல்லுவேன். சொல்லுங்கள் சார். ரொம்ப இப்போ நீங்கள் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தீங்க ஒரு எளிமை அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன் இது வரைக்கும் அவர்கிட்ட பார்க்காத, அவர் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப போனால் என்ன சார் இது அப்படின்னு மட்டும் தான் கேட்பார். என்ன சார் இதுன்னு கேட்பார், ஏதாவது ஒன்று என்ன சார் அது அப்படின்னு கேட்பார். அதுக்கே பயந்துடுவார். அதுக்கே நான் ரொம்ப எனக்கு தெரியும். ஸோ இந்த கதையில் வந்து ஒரு கமலக்கண்ணனா அவர் எப்படி பேஸ்ட் ஆவார்ன்ற ஒரு சின்ன ஒரு பயம் எனக்கு ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அப்புறம் நிமிர் படம் நான் பார்த்தேன், காஸ்டியூம்ஸு, செருப்பு போடாமல் தெரிகிறது, அது ஒரு கிராமத்தில் தான் அதையும் எடுத்திருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, சரி நம்மளும் கூப்பிட்டு போய் ஒரு செருப்படாமல் அலைய விட்டுடலாம். ஒரு கிழிஞ்ச பண்ணி எனக்கு ஃபஸ்ட்டு காஸ்டியூம் ட்ரையல் பார்க்கணும் அப்படின்னாரு. ஃபுல்லாக பிராண்டட் ஷர்ட்டு, பிராண்டட் ஷூஸ்லாம் வந்துச்சு. அது கதை வேறு கதை சொன்னார், இது எப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டேன். சார் நீங்கள் போடுங்க சார், போட்டு பாருங்கள் சார், சும்மா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, ஃபிட்டிங் பார்க்கணும் அப்படின்னாரு.
அப்புறம் வந்து ஸ்பாட்டுக்கு போனா கிழிஞ்சு போன லுங்கி. அவரோட பழகும் போதே எனக்கு வந்து ரொம்ப இயல்பா இருக்காரு. இவருக்கு ஒரு நல்ல க்ளோஸ் அப் இன்னும் வைக்காம இருக்காங்களே அப்படின்னு நினைப்பேன் நான். இது தேவையான எடிட்டிங்ல அதை கட் பண்ணிருக்கேன். மற்ற டைரக்டர்ஸ் கோச்சுக்குருவாங்க. ஏன்னா இல்லை உண்மைதான், ஒரு நல்ல க்ளோஸ் அப்ல இவரை காமிக்கலாமே அப்படின்னுலாம் நான் ஒரு நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். சார் இதை கேட்கணும், தமன்னா வேற படங்களை நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் உங்க படத்தில் அவங்க ஸ்பெஷலாக இருக்காங்க. ஏன் அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு, புரிஞ்சுக்கிறதுல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு மேக்கப் போட வேணாம், மேக்கப் இல்லை அப்படின்னு முடிவாயிருச்சுன்னா என்னை விட அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ ஒரு டயத்தில் எனக்கு சின்னதாக எடுத்துக்கிட்டே இருக்கும்போது தமன்னாஜி நீங்கள் மேக்கப் போட்டிருக்கீங்கல்ல உடனே, நோ சார், ஒரு அடிப்படையாக ஒரு நல்ல மனுஷி இல்லைன்னா ஒரு சீனை சொன்ன உடனே கண் கலங்காது. ஸோ இயல்புலேயே நல்லுணர்ச்சி இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இப்படி ஒன்றி இந்த கதாபாத்திரமாக ப்ளே பண்ண முடியும்னு ஆழமாக நம்புகிறேன். ஃபேக்காக ஒரு ரியாக்ஷன் கூட இந்த படத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த படத்தில் வர ஒரு மாண்டேஜஸ் கட்டு, அவங்க இங்கே இங்கே மாறல இங்கே சாய்வாங்க, அப்போ அந்த ரியாக்ஷனும் ஏன்னா அதே மாதிரி அதுக்கு கவுண்டர் ரியாக்ஷனாக அவரோட கண்கள் கலங்கும், மைல்டாக கலங்கும். உள்ளூர ஒருத்தன் ஒரு கணவன் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற அந்த சின்னதாக அந்தது கலங்கும். இது இயல்புலேயே நல்ல மனுஷங்களாக இருந்தால் தான் செய்ய முடியும், வெறுமனே நடிப்பாக இதை வந்து செய்ய முடியாது. தமன்னாவுடைய கேரக்டர் ஆக்சுவலி எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கூட வந்து இந்த படத்தில் நடிச்சது நிறைவாக இருந்தது அப்படின்னு வேற சொல்லியிருந்தீங்க, அது என்ன மாதிரியான ஒரு நிறைவு உங்களுக்கு தந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த கேரக்டர் வந்து நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணீங்க? நான் ஒரு படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். ஓகே, வாழ்க்கையில் ஹோப் இருக்குது, ஆல்வேஸ் ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கில் யூனோ, அதனால நான் படம் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி படம் எனக்கு ஒரு இந்த கரியரில் கொடுத்துருக்காங்கன்னா நிறையா பேருக்கு இது ஹோப் கொடுக்கும். ஸோ அந்த பவர் எடுத்துக்கிட்டு அது கரெக்டாக யூஸ் பண்ணுற ஆள் எனக்கு சினு சார் தான் நான் பார்த்துருக்கேன். அதுவும் ஒரு என்டர்டெய்னிங் ஃபார்மேட்டில், அது ரொம்ப கஷ்டம். அந்த ஃபீலிங்கோட ஒரு படம் எடுத்தாங்க. ஸோ அதுக்கு நான் வாழ்க்கையை பூரா ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பேன் சார். அண்ட் நான் உங்களை கேட்க மாட்டேன் சார், நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவேன். அண்ட் உதய சார் கூட ஃபோர்ஸ் பண்ணேன், யூ ஹாவ் டு டூ அ ஃபிலிம் வித் மீ. நான் அது ஒத்துக்கவே மாட்டேன். நான் ஐ வில் கம் அண்ட் ஸ்டாண்ட் அவுட் சைட் யுவர் யுவர் டோர். அது சார், நோ சார், நீங்கள் எடுக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு அது தெரியாது. ஸோ கேட்குறதெல்லாம் நடக்கவே நடக்காது, இப்போ ஃபோர்ஸ் மட்டும்தான். ஒரு முதியோர் இல்லத்தில் இவங்க ரெண்டு பேரும் சந்திப்பாங்க. அதில் ஒரு வேஷ்டி கட்டி ஒரு எளிய மனிதனாக வந்து ஒரு கார்லேருந்து இறங்கி அவர் நடந்து வருவார். அந்த சீன் எடுத்தோம். அந்த சீனில் வந்து இது முதியோர் இல்லை, இது வந்து முதியோர் இல்லம் கிடையாது, மூத்தோர் இல்லம் அப்படின்னு அவர் பேசுவார். அதில் இவங்க ஒரு பார்வை ஒன்று பார்ப்பாங்க. அந்த சீன் எடுத்த உடனே தான் நான் முழுமையாக ஒரு கமலக்கண்ணன் ஒரு பாரதியை வந்து நான் கண்ணில் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ அப்படி ஒரு முதியோர் இல்லத்தில் பதிகிறபோது சந்தித்த ரெண்டு பேர், அங்கே இவங்கள புரிய ஆரம்பித்த இவங்க ரெண்டு பேர் வீட்டில் இருக்கிற பெரியவங்களால் ஆதரிக்கப்பட்டாங்கன்றதான் கதை. உதய் சார், உங்கள் அம்மா அந்த படம் பார்த்தாங்களா, வைஃப் பார்த்தாங்களா, ரெண்டு பேரும் என்ன ஃபீல் பண்ணாங்க, என்ன சொன்னாங்க? அம்மா அழுதுட்டேன். அம்மா அழுதுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருந்தாங்க, என்ன கடைசியில் இப்படி ஆட வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒய்ஃப் வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க கடைசியாக என்ன சொன்னாங்க, அம்மா வடிவகரசி அம்மாவும் தமன்னாவும் வந்து படம் ஃபுல்லாக அப்படியே ஸ்கோர் பண்ணிட்டாங்க, ஆனால் லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் நீ கொஞ்சம் அவங்கள நீ கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிட்ட, நீ பண்ண படத்துலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. வடிவகரிசி அம்மாவை பற்றி நான் சொல்லணும்னா, அதாவது ஒரு ஷாட்டில் ஒருத்தவங்க மனசில் இடம் பிடிப்பாங்க இல்லையா, அது மாதிரி எனக்கு வந்து இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த நீர்ப்பறவையில் ஒரே ஷாட்டு தான், அந்த ஷாட்டில் அந்த அம்மா என் மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க. சார் வந்து எனக்கு அதில் சின்ன கேரக்டர் தான் கொடுத்தாரு. ஆனால் அந்த அதில் ஒரு சீன் நடிக்கும் போதே என்னை கூப்பிட்டு சொன்னார், அம்மா நான் ஒரு ரெண்டு கதை வச்சுருக்கேன், அந்த ரெண்டு கதையிலே நீங்கள் தான் அம்மாவாக நடிக்கணும், ஒன்று வந்து அப்பத்தாவாக நடிக்கணும் அப்படின்னு இது 2012 எனக்கு இந்த கதையை சொன்னார். நிச்சயமாக இதை பார்த்த அழுதுட்டாமல் போவாங்க, அந்த மாதிரி ஒரு கதைமா இது அப்படின்னு எனக்கு தூத்துக்குடியில், தூத்துக்குடி தானுங்க சார், அங்கே மணல் நல்லா ஒரு மே மாதம்
அக்னி நட்சத்திரத்தில் உட்காந்துட்ருக்கோம், ஷாட்லுன்னு இருந்திருக்கோம், பீச்சில் உட்காந்துட்ருக்கோம். அப்போது இந்த கதையை பற்றி சொன்னார். என் மனசில் டைரக்டர் இப்படி தூக்கி வைங்க, எனக்கு இவரைன்னா ரொம்ப பிடிக்கும். ஆசையாக இப்போ நீங்கள் எத்தனை பேர் சொன்னீங்க, அவருடைய எளிமை பிடிக்கும், அவருடைய சைலன்ஸ் பிடிக்கும், இவ்வளோ இப்போ இப்படி இருக்கார் அப்படி இருக்காருன்னு எல்லாம் சொன்னீங்களே, அவரோட ஸ்மைல் பிடிக்கும் அப்படின்னாங்க. இது எல்லாமே என்னுடைய ஒப்பீனியன், எனக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே எல்லாருமே சொன்னாங்க. இது எல்லாமே பிடிச்ச அவரை நான் அப்படி பார்க்குறேன். இந்த வாய்ப்பு வந்தபோது அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். இதுக்காக நீங்கள் வந்து ஒரு 15-20 days அங்கே இருக்கணும்னாங்க. எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரம் வச்சுட்டு நான் சொல்லிட்டே கிளம்பிட்டேன். என் பேத்தி, எனக்கு 2.5 வயசில் ஒரு பேத்தி இருக்குது, எம்மா நீங்கள் ஒரு மாதத்துக்கு என்னை தேடவே தேடாதீங்க, நான் ஒரிஜினலாக ஒரு பேரன் கூட போய் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் இருந்து அந்த சீனை எடுத்துட்டேன்னு சொன்னார். அந்த அந்த சீனெல்லாம் எடுக்கும்போது நான் சொன்னால் உங்களுக்கெல்லாம் வந்து நான் ஏதோ இவரை மிகைப்படுத்தி பேசுகிற மாதிரி இருக்கும். உண்மை அதுதான், டைரக்டர் நினைக்கிறாரு நான் ஏதோ போல்டாக நடிப்பேன்னு, அப்படிலாம் கிடையாது. எனக்கு டைரக்டரை பார்த்தா பயம். அம்மா ஆக்ஷன் அப்படின்னு சொன்னார்னா ஜீப்பு நிற்கிறதுக்கு முன்னாடியே குச்சுவேன், குதிச்சு ஓடுவேன் நான். ஏன்னா எனக்கு பயம், எதுவும் சொல்லிடக்கூடாது. எந்த டைலாக் படத்தில் ரொம்ப பிடிச்சி? மாப்பிள்ளை வீடு பார்க்குறதுக்கு பொதுவாக பொண்ணுங்க வரமாட்டாங்க, அவங்க வந்திருப்பாங்க. வந்து எல்லாமே நான் தான் பண்ணணும், எங்கள் வீட்டில் எல்லாம் நான் தான் பேசுவேன்னு பேசுவாங்க. பேசினோன்னா அப்போ தான் ஒரு வார்த்தை கேட்பாங்க, தாலியாவது அவங்க கட்டுவானா அப்படின்னு கேட்பாங்க. செமையாக இருந்துச்சு அந்த டைலாக். அப்போ பூ கொடுப்பாங்க தமிழ்நாக்கு, அந்த பூவை வாங்கி அவங்க அம்மா வந்து விதவையாக இருப்பாங்க, இருந்தால் கூட அம்மா கையில் அதை கொடுத்து அம்மா வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங் சீன்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெரி குட். பெண்கள் வந்து சோஷியல் ரிஃபார்ம் கவனிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு விதவைக்கு வந்து பூ கொடுக்கறத வந்து கவனிக்கிறாங்க. அந்த பொண்ணு பார்க்குற சீனில் இவங்க உள்ளே வரும்போது எல்லாருமே எந்திரிப்பாங்க அவங்க சொன்ன மாதிரி. அந்த இடத்துல என்ன எல்லாருமே எந்திரிக்கிறாங்க அவள் பார்த்தோன்னே, இவன் ஏன்டா எந்திரிக்கிறான்னு சொல்லும் போது அப்போ இவனுங்கெல்லாம் லோன் வாங்கினவங்கள இருப்பாங்க அப்படின்னு. அது ரொம்ப இயல்பாக இருந்தது அந்த டைலாக்கு, லைக் அந்த அந்த பாயிண்ட்டில் கரெக்டாக அது ஃபிக்ஸ் ஆச்சு. ஸோ அது நீங்கள் பேங்கரா? இல்லை இல்லை, நான் டீச்சர். டீச்சர், எந்த டைலாக் படத்தில் ரொம்ப பிடிச்சி? கடைக்கு போயிருப்பாங்க, அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து தப்பாக பார்ப்பாங்க, அப்போ தமனா கேட்பாங்க, முறைப்பாங்க, என்னடா உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு அந்த டைலாக் கரெக்டாக சொல்லுவாங்க. இந்த முழு படத்தில் ஒரே ஒரு வில்லன் அந்த பாரதி வந்து தப்பாக பார்த்தாங்க, அவன் மட்டும்தான் வில்லன், அவன் என்னோட அசிஸ்டண்ட். அப்படி வசந்த் அவன் ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு அடுத்த மாதம் கல்யாணம். வசுந்தரா நீங்கள் சொல்லுங்கள், ஹோல் ஃபிலிம் பற்றி உங்களுடைய அனுபவம். சீனு சார் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினார்னாக்க தட் வில் பி பர்ஃபெக்ட், சும்மா ஐஸ் வைக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. பட் எல்லாத்துலேயும் எல்லா சீன்லேயும் ஏதாவது ஒரு இது யோசிச்சு வைப்பார், நம்மளுக்கு டக்குன்னு தெரியாது. நீங்கள் சொன்னீங்களா அவங்க கரெக்டாக நோட்டீஸ் பண்ணுறாங்கன்னு, அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க, ரிலேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நம்மளும் ஃபீல் பண்ணியிருக்கோமே, நம்மளும் கஷ்டப்பட்டுருக்கோமே, எனக்கு எனக்காக எழுதின மாதிரி இருக்கும்னு ஈச் பர்சன் வில் ஃபீல் தட் வே. ஸோ த ஸ்கிரிப்ட் வைஸ் ஐ டென்ட் இவன் யோசிக்கவே இல்லை. அவர் கூப்பிட்டாரு, உடனே சொன்னார், உடனே ஓகே சார் கூப்பிட்டீங்கன்னா டெஃபினெட்லி ஓகே ஐ எம் கம்மிங் ஃபார் த ஃபிலிம் அப்படின்னா. அந்த கேரக்டர், அந்த முத்துலட்சுமிங்கிற கேரக்டர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். இன்ஃபேக்ட் அந்த என்ன வில்லன் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக அந்த வில்லன் கூட வில்லன் கிடையாது, அவனு நல்லவன் தான், அவன் அடித்தது தப்பு கிடையாது, அவர் அவங்கள பார்த்து பயந்தார். அவங்க போய் ஒரு சீனில் அந்த மிரட்டுவாங்க, அந்த சீன்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த முத்துலட்சுமின்ற கேரக்டர் உள்ள ஸ்ட்ராங்காக அவர் டேரக்டர் எழுதியிருக்காருன்னா அது வந்து அந்த விஷுவலாக கொண்டு வந்தது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான். வசுந்தரா பற்றி நான் சொல்லணும், தென்மேற்கு பருவக்காற்றோட கதாநாயகி. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஆடிஷன்லாம் பண்ணிக்கிட்டு முடிச்சுட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் அந்த அந்த பொட்டைக்காட்டில் ஒரு 20-25 பேர் தான் நாங்கள் இருக்கோம், சின்ன டீமு. அதில் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு ஜீன்ஸ் கீன்ஸ்லாம் போட்டு ஒரு ஸ்டைலாக வந்த ஒரு கதாநாயகி. ஸோ அந்த படம் வந்து ரொம்ப அழகாக வசுந்தரா பிளே, வசுந்தரா வந்து சச் அ குட் ஆக்ட்ரஸ். சீனு சார், நீங்கள் பல கவிஞர்களோட பழகுவீங்க, பட் பாடல்கள்னு உங்கள் படத்துக்கு வரும்போது ஏன் வைரமுத்து? தம்பி, ஏன் சிக்கலான கேள்வியாக கேட்குறாரு? அதாவது தென்மேற்கு பருவக்காற்றுன்னு ஒரு படம், அந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் ஷூட் பண்ணி முடித்த பிறகு தான் பாட்டே எழுதும், எப்படி இந்த படமும் அதே மாதிரி தான். அப்போ அந்த படத்தில் இருக்கிற ஒரே செலிபிரிட்டி யாருன்னா அது அவர் ஒருத்தர் தான். அவர் வந்து அந்த படத்தை பார்த்தாரு, படத்தை பார்த்துட்டு மீடியாட்ட போய் அந்த படத்தை பற்றிய பெரிய கருத்துக்களை அவர் சொன்னார். அந்த படம் வெளியே வர்றதுக்கு உறுதுணையாக இருந்தார், அந்த நன்றி விசுவாசமும், அதே சமயத்தில் அவர் தமிழ் மீது எனக்கு இருக்கிற காதலும் தான் இப்போ வரைக்கும் நான் அவரோட தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு ஒரு காரணம்.
இப்போ இந்த கண்ணை கலைமானையில் கூட வந்து கமலக்கண்ணனுடைய அந்த குணாம்சம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வார்த்தைகளில் வந்து ரொம்ப அழகாக நமக்கு தந்திருக்காரு சார். படத்தை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். யுவன் சங்கர் ராஜா அண்ட் சீனு ராமசாமி ஒரு நல்ல பாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அழகான பாடல்கள் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் அவருடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வந்து பேக் போனாக இருந்திருக்குன்னு சொல்லுவீங்க? இது வரைக்கும் நான் அவரோட ஒர்க் பண்ண எல்லா படத்துக்குமே அந்த பின்னணி இசைங்கிறது ரொம்ப உயிர்ப்பான ஒரு விஷயமாக எனக்கு அமைஞ்சிருக்கு. வெறுமனே எதுவுமே இல்லாமல் ஒரு எஃபெக்ட்ஸ் கூட இல்லாமல் வெறும் டப் பண்ணி அவர்கிட்ட ஒரு பிளெயின் பேப்பராக அதை கொடுத்துருவேன். அந்த படத்துக்கு வந்து ஒரு கதாபாத்திரமாகவே மாறி அவர் ஒரு கேரக்டராக மாறி அந்த படத்துக்கு வந்து ஒரு மெழுகு பத்தியை ஏற்றி வைக்கிற மாதிரி, ஒரு இருட்டான ரூமில் ஒரு மெழுகு பத்தியை ஏற்றி வைக்கிற மாதிரி அந்த பின்னணி இசை, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குது பாருங்கள், அது இந்த எமோஷன்ஸோட இந்த மகிழ்ச்சியோட இந்த படத்தோட தன்மையை வந்து பல மடங்கு மேலே கொண்டு போயிடுது. அவர் படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். தர்மதுரை கூட அவர் ஃபோன் பண்ணல, ஆனால் இந்த படத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி பியூட்டிஃபுல் சார்னார், பியூட்டிஃபுல் சார், ஃபோனை கட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை. அவரோட எல்லா வார்த்தைகளுமே வந்து அந்த படத்தில் மியூசிக்காக எனக்கு தெரிஞ்சு. ஸோ கமலக்கண்ணன் கேரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டராக இருந்தது. உங்களை வந்து அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கும்? சீனு சாரோட படங்கள், அவர் படங்கள் எப்படி இருக்கும், அவரால் தப்பாக ஒரு படம் எடுக்கவே முடியாது. நீர்ப்பறவையாக இருக்கட்டும், தென்மேற்கு பருவக்காற்றாக இருக்கட்டும், இடம்பொருள் லெவலில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த படம், எனக்கு அந்த படம் பார்த்ததில்ல. தர்மதுரை விமனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பார். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணணுன்னு ஆசை. அதுதான் இந்த படம் பண்ணுறதுக்கான ஒரு தைரியத்தை எனக்கு கொடுத்துச்சு. கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு படம் நல்ல படம் இப்படி ஒரு படம் பண்ணணும் ஒரு சீனு சார். எங்கள் ரெண்டு பேருக்குமான புரிதல் நிறைய கேள்வி கேட்பேன். சொல்லுவார், நீங்கள் என்ன சார் இப்படி கேள்வி கேட்டு சாவடிக்கிறீங்க அப்படி 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 நான் புரிஞ்சுக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவங்க சில கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த கேள்வியை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது அதில் சில நேரம் லாஜிக்ஸ் நம்ம கிடைக்கும். ஒரு அந்த சீன் எடுத்துக்கிட்டு இருக்கமே டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னா அப்படியே அந்த பக்கம் போய் ஒரு காஃபி கீஃபி சாப்பிட்டு டீ சாப்பிட்டு அதுக்குள்ளே யோசிச்சுட்டு வந்து அந்த கேள்வியை கரெக்ட் பண்ணிடுறோம். இந்த வேலையெல்லாம் கூட நான் செய்வேன் நான். ஸோ அது ஸ்கிரிப்டுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சார், இவனும் வந்து கும்பிட்றானே சார், இவனும் நல்லவனான்னு கேட்டாங்க. அந்த பட்டி கொடுக்குற நாகேந்திரன், அது ஒரு இயக்குனர் அவர், நாகேந்திரன் கேரக்டர் தப்பான கேரக்டர் கிடையாது சார். அதை எல்லாருமே கோவம் வரதானே செய்யும். வட்டிக்கு காசு கொடுத்துருக்கான், வட்டி காசு கொடுத்துருக்கான். இல்லை சார், முன்னாடி வந்து பார்த்துட்டே இருப்பார், எடுக்க போகும், போனும் எடுக்க மாட்டேங்கிறான், பணமும் கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் வந்து அப்படி அப்பத்தா கும்பிட்டோட சார், என்ன சார் இவனு நல்லவனா அப்படின்னு கேட்பாரு. அப்படிதான் சார் அப்படின்னு நானு. ஓகே, இந்த ஹாப்பி நோட்டோட இந்த செலிப்ரேஷனை நாங்கள் முடிக்க விரும்புகிறோம்.